பிவி பக்தி டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அந்த பட்டிமன்றத்தில் தரப்பட்ட தலைப்பு என்னென்னா வாழ்க்கைக்கு தேவையானது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியா அல்லது நாம் வாழும் இந்த சமூகமா இது மிகவும் அவசியம் என்ற தலைப்பு அதற்கு இந்த ஆத்திச்சூடி என்ற அணியினர் பேசினர் அதற்கான தொகுப்பு என்ன அவர் சொல்வது என்ன எழுதிய அவ்வியார் மிகவும் எளிமையாக எளிதாக எழுதியிருக்கிறார் எந்த வயதை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஐந்து வயது குழந்தை அதை படித்தால் அதை புரிந்து கொள்ளலாம் ஐம்பது வயது மனிதன் அதை படித்தால் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாம் எழுபது வயது நிறைந்த ஒரு முதியவர் அதை படிக்கும்போது நிச்சயமாக அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இறுதி காலத்தை அமைத்து கொள்ளலாம் ஆக எந்த வயதினரை சார்ந்தாலும் சரி எந்த காலத்திலும் சரி எந்த யுகத்திலும் சரி இந்த ஔவையார் எழுதிய மிக எளிமையான ஆத்திச்சூடி வாழ்க்கைக்கு அவசியம் தேவை என்று அவர்கள் பேசி முடிக்கிறார்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் ஆக இவையெல்லாம் தர்மத்தின் வழிகளை எடுத்து காட்டுகின்றன எப்படி ஒரு மனிதன் ஒரு ஸ்வதர்மமாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பட்டியல் என்று சுருக்கமாக கூறலாம் ஆனால் இந்த சமூகம் என்ற அணியை சேர்ந்தவர்கள் என்ன தொகுப்பு என்று பார்த்தால் அவர்கள் சொல்வது என்ன ஒரு மனிதனோட வாழ்க்கை எடுத்துக்கலாம் எப்போ துவங்குவது மனித வாழ்க்கை என்று கேட்டால் இன்றைய நாகரீக உலகத்தில் அது துவங்குவது இரண்டு வயதில் ஏன் இரண்டு வயதில் அந்த சிறுவன் பிளே ஸ்கூல் போக வேண்டிய நிர்பந்தம் தள்ளப்படுகிறான் ப்ளே ஸ்கூலுக்கு பிறகு ஏதோ கஷ்டப்பட்டு படிக்கிறான் அந்த பத்தாவது வகுப்பு வந்த அவனை கழுத்து நிற்கிறார்கள் பெற்றோர் என்ன நூற்றுக்கு நூறு வாங்க வேண்டும் என்று பிறகு ஒரு வழியாக முடித்து அவன் கல்லூரிக்கு போகிறான் அதையும் முடித்து விடுகிறான் கோல்டு மெடல் வாங்க வேண்டும் என்று எல்லாம் முடிந்து அவனுடைய வாழ்க்கை துவங்குகிறது ஏதோ ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு அலுவலகத்தில் சேர்கிறான் பிறகு திருமண வயது வந்தவுடன் திருமணம் செய்கிறான் செய்து கொள்கிறான் மனைவி வந்தவுடன் மனைவிக்கு தேவையான அவ் அவ்வளவையும் அவன் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறான் பிறகு குடும்பம் சிறிது சிறிதாக வளர்கிறது அதாவது பிள்ளைகளை பெறுகிறான் பிள்ளைகளை பெற்றவுடன் என்ன தேவைப்படுகிறது உடனே ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஒரு வீடு வாங்கி விடுகிறான் பிறகு அவன் எல்லோரும் வெளியே செல்வதற்கு ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நிர்மதித்து தள்ளப்படுகிறான் அதற்கு பிறகு என்ன ஏற்படுகிறது பிள்ளைகள் வளர்கிறார்கள் பத்து வயது பன்னெண்டு வயது ஆனவுடன் அப்பா நாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு திரைப்படம் பார்க்க வேண்டும் எங்கே விலை சென்று பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பாடை சாப்பிட்ணும் அது மட்டுமல்ல காலத்தில் ஊட்டி கொடைக்கானல் டார்ஜிலிங் அப்படி நாம் சென்று நேரம் கழிக்க வேண்டும் அதாவது சுற்றுலா செல்ல வேண்டும் அதற்கு பிறகு என்ன மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையாவது நாம் வெளிநாடு செல்ல வேண்டும் இப்படி கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் குடும்பத்தினர் ஆனால் அதற்கும் போல் குடும்பத் தலைவன் சலிக்காமல் அதற்காக உழைத்து அந்த ஊதியம் ஈட்டி அவர்களை சுகமாக அன்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பிறகு என்னாகிறது அவனும் முதிய வயது வருகிறது மரணம் அடைகிறான் ஆக இந்த சமூகத்தில் வாழும்போது நமக்கு பல நிர்பந்தங்கள் ஏற்படுகின்றன எவற்றையும் நாம் ஒதுக்கிவிட முடியாது இந்த நிர்பந்தத்தில் நாம் ஆத்திச்சூடி சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கடைபிடிக்க முடியுமா என்றால் முடியாது சுதர்பமாக இருக்க முடியுமா இருக்க முடியாது என்று அவர்கள் தட்டி பேசுகின்றனர் இரண்டு அணியினர் முடித்தார்கள் பிறகு நடுவர் பேசுகிறார் அப்போ என்ன சொல்கிறார் ஆத்திச்சூடி அவசியமா என்றால் அவசியம்தான் சமூகம் அவசியமா என்றால் அதுவும் அவசியம்தான் ஏன் இரண்டும் தேவையா இரண்டும் தேவைதான் எப்படி இரண்டும் தேவை என்று கேட்டால் ஒரு மனிதனுக்கு உடம்பில் தேவையானது உப்பா அல்லது சர்க்கரையா ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு கெட்டுப்போன உணவை உண்டு விட்டான் என்னாகும் வயிற்றுப்போக்கு அதிகமாகி அவன் உடம்பில் சக்தி இல்லாமல் போகும் அப்பொழுது அவனுக்கு என்ன தேவை உப்பு சத்து உப்பு சத்து உடனே சேர்த்தால்தான் அவன் பழைய சக்தியை பெற முடியும் அதே சமயம் ஒருவன் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நடப்பதற்கு ஓடுவதற்கு உறங்குவதற்கு உட்காருவதற்கு என்று எடுத்துக்கொண்டால் எல்லா செயல்களுக்கும் எது நிச்சயமாக மாவசத்து அதாவது சர்க்கரை ஆக உப்பும் தேவை சர்க்கரையும் தேவை ஆனால் உப்பு எவ்வளவு தேவை என்று கேட்டால் அளவாக இருக்க வேண்டும் அளவு மீறினால் நிச்சயமாக நமது சிறுநீரகத்தை பாதித்துவிடும் சர்க்கரை அதிகமாகிவிட்டால் என்னாகும் நமக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக இந்த இரண்டு பொருளையும் இந்த உப்பு என்பதையும் சரி சர்க்கரை என்பதையும் சரி மிதமாக அளவாக எவன் ஒருவன் தனது வாழ்வில் முன்கிறானோ அவன் நிச்சயமாக நோய் இல்லாமல் நீடு அவன் சந்தோஷமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவன் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் அதுபோல் மனிதனுக்கு தேவை என்று கேட்டால் அவ்வையாரன் ஆற்றி சேவை அதே சமயம் சமூகமும் தேவை அவன் சமூகத்தை ஒதுக்க முடியாது சமூகத்தில் வாழும்போது தனது நிலையை அவன் நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் அதே சமயம் அவ்வாஸ்ன ஆத்திச்சூடியில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரும்பாலான பகுதியாவது அவன் தனது வாழ்வில் கடைபிடித்து அவன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நிச்சயமாக இதில் இரண்டையும் தள்ள முடியாது இரண்டும் தேவை இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் அர்ஜுனா நீ உன் குலம் அழிகிறது என்னோட குலநாசம் ஏற்பட்டுவிடும் எனது பாட்டனாரை நான் கொல்ல வேண்டுமா என்று யோசிக்கிறாய் அதே சமயம் ஸ்வதர்மமாக இருந்து நீ உன் கடமையை செய்வாயாக என்று கூறுகிறார் ஆக இரண்டும் தேவைதான் ஒரு பக்கம் பார்க்கும்போது தனது உறவினர்கள் மறுபக்கம் பார்க்கும்போது போர் ஆனால் தான் செய்துதான் ஆக வேண்டும் ஏன் அவன் ஒரு சக்திரியன் அதுபோல் நாம் வாழ்க்கையில் அவ்வையார் கூடிய ஆத்திச்சூடியும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே சமயம் நமது சமூகத்தில் வாழும்போது நாம் பிழறாமல் எந்த தவறும் செய்யாமல் சொதர்மமாக வாழ்ந்து சமூகத்தில் நாம் நமது நிலையை காட்ட வேண்டும் நாம் எந்த நிர்பந்தத்திலும் நாம் சிக்கிக்கொள்ளாமல் நாம் வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுவே சிறப்பு என்று அந்த நடுவர் முடிக்கிறார் இது ஏற்படியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மேற்கொண்டு பார்ப்போம் வணக்கம்